இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதற்கு 400 எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி 2026 நோக்கி மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும், கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டும். ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூரில் நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் 3 இடத்துல நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென்பகுதியில் நிற்குது, பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக 23 இடத்துல போட்டியிடும், அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம். சபதம் எடுத்திருக்கேன், அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம். வளர்ச்சினா என்னென்னு முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்துருக்காங்க. கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் 2024 இருந்து 26 வரைக்கும் பார்ப்பாங்க.